ஓம் சாந்தி. 3/10/2020 சக்கர முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஆத்மா என்ற பேட்டரி 84 கார்களில் சென்றதால் டல்லாகிவிட்டது. இப்போது நினைவு யாத்திரையின் மூலம் அதை சார்ஜ் செய்யுங்கள். கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை மிக மிக பாக்கியசாலி என நினைக்கிறார்? பதில்: யார் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பந்தனம் இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி என்று கூறுகிறார். நீங்கள் நினைவு யாத்திரையில் இருந்து கொண்டு உங்களுடைய பேட்டரியை முழுவதுமாக சார்ஜ் செய்து கொள்ள முடியும். ஒருவேளை யோகா இல்லாமல் ஞானம் மட்டும் சொல்கிறீர்கள் என்றால் அம்பு சென்று தைக்காது. இந்த அம்பு தைக்கவே தைக்காது. எவ்வளவுதான் பகட்டாக தனது அனுபவத்தை கூறினாலும் தனக்குள் தாரணை இல்லை என்றால் மனம் அரித்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்தான் பகவான். உயர்ந்ததிலும் உயர்ந்தது அவருடைய பெயர். அவர் இருக்கும் இடமும் கூட உயர்ந்ததாகும். உண்மையில் பாபா அனைத்து ஆத்மாக்களுடன் அங்கே வசிக்கிறார். அவர் இருக்கும் இடம் உயர்ந்த இடமாகும். உண்மையில் அமரக்கூடிய இடம் எதுவும் கிடையாது. நட்சத்திரம் எங்கேயாவது அமர்ந்திருக்குமா என்ன? நட்சத்திரம் நிற்கிறதல்லவா? ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்களின் சக்தியினால் அங்கே நிற்கிறீர்கள். அங்கே சென்று நிற்கும் அளவிற்கு சக்தி கிடைக்கிறது. பாபாவின் பெயரே சர்வசக்திவான். அவரிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. ஆத்மா இந்த உடலில் பேட்டரியாகும். 84 கார்களில் அது போடப்படுகிறது என்றால் நீங்கள் எவ்வளவு மந்தமான கல்லு புத்தி உடையவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்று பாபா கூறுகின்றார். நிறைய பிறவி எடுத்ததினால் ஆத்மா ரொம்ப வீக்காயாச்சு. இப்போது மீண்டும் உங்களுடைய பேட்டரியை நீங்கள் சார்ஜ் செய்யுங்கள். என்னை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் ஆத்மா எனக்குடைய பேட்டரி சார்ஜ் ஆகும். முதன் முதலில் பக்தி ஆரம்பமாகும் போது ஒரே ஒரு சிவனின் பூஜை செய்கிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை தான் நினைக்க வேண்டும். ஆனால் நாடகப்படி அனைவரும் கீழே இறங்கி வந்தே ஆக வேண்டும். நீங்கள் எப்படி கீழே இறங்குகிறீர்கள் என பாபா இப்பொழுது புரிய வைக்கின்றார். முதன் முதலில் நீங்கள் விலை மாதர்களை காப்பாற்றுங்கள் என பாபா கூறுகிறார். அவர்கள் பிறகு அவர்களின் அமைப்பை உருவாக்குவார்கள். நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும். நான் உங்களை சிவாலயத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். இது கடைசி பிறவியாகும் என்று பாபா கூறுகின்றார். இப்போது சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இப்போது நீங்கள் உலகத்திற்கு அதிபதியாகுங்கள். பாரதத்தின் பெயரை எங்களை போன்று காப்பாற்றுங்கள். இத்தகைய விஷயங்களை அந்த தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்களும் பாபாவை நினைவு செய்வதால் தூய்மையாகி கொண்டிருக்கின்றோம். நீங்களும் கூட இந்த ஒரு பிறவிக்கு சீச்சி வேலைகளை விட்டுவிடுங்கள். இறக்கப்பட வேண்டும் அல்லவா? பிறகு உங்களின் பெயர் பிரசித்தமாகிவிடும். நீங்கள் பெயர் பெற்றவராக ஆகிவிடுவீர்கள். அப்போ அவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இப்படிப்பட்ட அழுக்கான வேலையை விட வைத்து விட்டார்கள். இவர்களுக்குள் அந்த சக்தி இருக்கிறது என்று கூறுவார்கள். பாபா சொல்கிறார், இப்போது இவ்வாறு யாரெல்லாம் பாரதத்தின் பெயரை கெட்ட பெயர் ஆக்கினார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சேவை செய்யுங்கள். உங்களுடைய ஒற்றுமையும் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். 10-12 பேர் தங்களுக்குள் இணைந்து சென்று புரிய வைக்கலாம். தாய்மார்களும் இருக்க வேண்டும். ஒரு சிலராவது புதிய தம்பதியினர்
நாங்கள் தூய்மையாக இருக்கின்றோம் என கூறுங்கள். தூய்மையாவதால் தான் உலகிற்கு அதிபதியாக ஆக முடியும் என்றால் ஏன் தூய்மையாக முடியாது? தூய்மையாக இருக்கக்கூடாது. அனைவரும் கூட்டமாக செல்லுங்கள். மிகவும் பணிவோடு, நாங்கள் உங்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவின் அறிமுகத்தை கொடுக்க வந்திருக்கிறோம் என கூறுங்கள். இப்போது விநாசம் எதிரில் நிற்கிறது. நான் அனைவரையும் திருத்துவதற்காக வந்துள்ளேன் என்று பரமாத்மா கூறுகின்றார். நீங்கள் இந்த ஒரு பிரிவு மட்டும் விகாரத்தில் ஈடுபடாதீர்கள். ஆஹா ஆஹா என கூறும் அளவிற்கு காரியங்களை செய்யுங்கள். ஆயிரக்கணக்கானோர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வருவார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக, நாம் இனிமையான தந்தையின் குழந்தைகள். நமக்குள் இனிமையான சகோதரன் சகோதரியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் விகாரத்தின் பார்வை இருக்கக்கூடாது. பார்வையில் எந்த ஒரு சஞ்சலம் இருந்தாலும் ஆன்மீக சஜனிடம் உண்மையை கூற வேண்டும். இரண்டாவதாக, ஒருபோதும் தங்களுக்குள் கருத்து வேறுபாட்டில் வரக்கூடாது. பரந்த மனமுடையவராகி சேவை செய்ய வேண்டும். தங்களுடைய உடல் மனம் பொருளால் மிகவும் பணிவுடையவராகி சேவை செய்து அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வரதானம். தன்னுடைய சிரேஷ்ட வாழ்க்கையின் மூலம் பரமாத்மா ஞானத்தின் பிரத்யட்சி பிரமாணம் கொடுக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆகுக. விளக்கம். தன்னை பரமாத்மா ஞானத்தின் பிரத்யட்சி பிரமாணம் அல்லது ப்ரூஃப் என புரிந்து கொள்வதன் மூலம் மாயா ப்ரூஃப் ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய சிரேஷ்டமான தூய்மையான வாழ்க்கையே பிரத்யட்சி பிரமாணமாகும். அனைத்தையும் விட பெரிய அசம்பவத்திலிருந்து சம்பவமாக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இல்லறத்தில் இருந்து கொண்டே அதிலிருந்து கடந்து விடுபட்ட நிலையில் இருப்பதாகும். தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டிருப்பது மற்றும் பழைய சரீரத்தின் கண்களால் பழைய உலகத்தின் பொருட்களை பார்த்தும் பார்க்காமல் இருப்பது. அதாவது சம்பூர்ண பவித்ர வாழ்க்கை வாழ்வது என்ற இதுவே பரமாத்மாவை பிரத்யட்சம் செய்வதற்கான அல்லது மாயா ப்ரூப் ஆவதற்கான சகஜமான சாதனமாகும். ஸ்லோகன். கவனம் என்ற காவல்காரன் சரியாக இருந்தால் அத்தீந்திரிய சுகம் என்ற பொக்கிஷத்தை இழக்க மாட்டீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.